அம்மா எங்க போறீங்க? எஸ்டேட்ல இருந்து வரோம். எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை. ஹாஸ்பிடல்ல கூட்டிட்டு போறேன். தூக்கு தண்டனை கைது ஒருத்தன் தப்பிச்சு போயிட்டான். நாங்க தேடிட்டு இருக்கோம். வழியில யாராவது லிஃப்ட் கட்ட ஏத்தாதீங்க. அது வந்து ஏத்தலேன்னு சொல்லுமா? ஏத்தல சார். ஓகே. ப்ளீஸ். தேங்க் யூ.
டேய் ஏன்டா பசங்கள அடிச்ச அடி வாங்குறது சொன்னியே ஏன் அடிச்சேன்னு சொல்லலையா சொல்லுடா நான் உங்களை அடிச்சதும் தப்புதான். பரவாயில்ல.
அப்படியா? அப்படியே தான். போற போக்க பார்த்தா ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடியறதுக்குள்ளாரே ரெண்டு பேரும் டுயட்டே பாடிடுவாங்க. இப்போ என்னடா பண்ணலாம்ங்கற? டேய் கண்ணா, நீயே பிரம்மச்சாரியா இருக்கும்போது அந்த சத்யவாயன் சம்சாரி ஆகலாமா? சடக்கு சட்டார் கெடுத்துடுவோம். காலேஜுக்கு வந்துட்டு போறப்ப அவ கற்புக்கு எந்தவித சேதாரமும் ஏற்படாம நாம தான் பாதுகாக்கணும். வீட்ல இருந்து காலேஜ் வரைக்கும், காலையில இருந்து வீட்டு வரைக்கும் நமது பாதுகாப்பு படை அவளை பவனி வரட்டும். ஹாய் ஹாய் ஸ்டூபிட், ஏன் இப்படி ஃபாலோ பண்றீங்க? வீட்ல இருந்து காலேஜ் வரைக்கும், காலேஜ்ல இருந்து வீடு வரைக்கும் உங்க கற்புக்கு எந்தவிதமான சேதாரமும் ஏற்படாம தடுக்க உங்களுக்கு பாதுகாப்பா வரோம். இது எங்க தலைவர் உத்தரவு. யாரு உங்க தலைவர்? ஐயோ, தலைவரே தெரியாதா? அதோ செருப்பால் அடிப்ப. எனக்கு பரவாயில்ல, நான் ஹெல்மெட் மாட்டிருக்கேன், நீ மாட்டல. டேய் நான் எம்பி பையனை தான் சொல்றேன், வர வர அவன் ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கு நான் அவனை செருப்பால அடிச்சிருப்பேன். ஏமா செருப்பு போட்டு போலயா? கொஞ்சம் பேசாம இருங்களேன், அவதான் சொல்றா இல்ல? சரி சரி சொல்லு. காலையில வீட்டை விட்டு புறப்பட்டா நாலஞ்சு பைக்ல துரத்திட்டு வராங்க, சாயந்தரம் காலேஜ் விட்டு வரப்போ ஏழு எட்டு பைக்ல துரத்திட்டு வராங்க. என்னடான்னு கேட்டா உனக்கு பந்தோபஸ்துக்காக வரோம்னு சொல்றாங்க. இப்ப நீங்களா அந்த எம்பி கிட்ட போய் சொல்ல போறீங்களா இல்ல நானே போய் சொல்லட்டுமா? இதுக்காம டென்ஷன் ஆயிட்ட. ஒரு பொண்ண ஒருத்தன் துரத்துறான்னா ஆபத்து, பல பேர் துரத்துனா பாதுகாப்புன்னு அர்த்தம். நீங்க சும்மா இருங்கப்பா. அட நிஜம்தாமா, கவர்னர் இருக்கிறாரு, அவருக்கு ஒரே ஒரு கார் தான் பைலட், உனக்கு ஒன்பது கார் வருதுன்னு சொல்ற, அனுபவிக்க வேண்டியதானே. நல்லா இருக்கு, பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ற லட்சணம். எம்பிக்கு போன் பண்ணி அவர் பையனை அடக்கி வைக்க சொல்லுங்க. வெச்சு சாப்பிடுறதுக்கு தான், தொட்டு சாப்பிடுறதுக்கு இல்ல. அதான் சாம்பார் வச்சிருக்காங்கல்ல, எங்க டேபிள தொந்தரவு பண்றீங்க? ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க, அப்புறம் படிங்க. பர்த்டேக்கு ஃப்ளவர் பொக்கே கொடுத்திருந்தானுங்கன்னா நேச்சுரலா இருந்திருக்கும். இப்படி ஃபுல் பேஜ் விளம்பரம் கொடுத்திருக்கானுங்களே, சச்சாச்சே, அன்நேச்சுரலா இல்ல? அவனோட நேச்சரா தான்ப்பா, எல்லாம் தெம்பிசனோட வேலையா தான் இருக்கும். ராஸ்கல், அவனோட தொல்லைக்கு ஒரு எல்லையே இல்லாம போச்சு. நீ என்ன செருப்பு யூஸ் பண்ணலையா? அன்னைக்கே எம்பி கேட்டாமா, நான் தெளிவா சொல்லிட்டேன், உன் பையனை வீட்டு வேலை கூட வச்சுக்க முடியாது, எப்படியா வீட்டு மாப்பிள்ளை ஆக்க முடியும்னு. மறுபடியும் இப்படி செய்யறானே, போஸ்டர் ஹிஸ்டர் போட்டு உன்னை அட்ராக்ட் பண்றதுக்காக இப்படி செய்யறானோ? கல்யாண பத்திரிகை கூட போஸ்டர் அடிச்சு விட்டுடுவோம் போல இருக்கு. போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்கப்பா. ஏமா, நம்மால ஒரு இன்ஸ்பெக்டர் தண்ணி இல்லாத காட்டுக்கு போகணும். அப்படியே விட்டுடலான்றீங்களா? அதுக்கு இல்லம்மா, ஒவ்வொரு வீட்லயும் அவங்கவுங்க பொண்ணுக்கே பர்த்டே கொண்டாடுறது இல்ல, நம்ம பொண்ணுக்கு ஊரே கொண்டாடுதுன்னா யூட்டிலைஸ் பண்ணிக்க வேண்டியதானே. சாயந்திரம் கேக் வாங்கலாம்னு நினைச்சேன், ஐ திங்க் அது வேஸ்ட். அவங்களே கேக் கூட வருவானுங்க பாரு. அடி எடுத்து நடந்து வரும் அழகு ராணி, அம்மா அழகு ராணி, எங்க அடி மனசில் குடியிருக்கும் இளைய ராணி. அடி எடுத்து நடந்து வரும் அழகு ராணி, அம்மா அழகு ராணி, எங்க அடி மனசில் குடியிருக்கும் இளைய ராணி. துடிக்கிற மனசு மேல நடந்து போய் எங்களை சட சடன்னு சரியா வைக்கிற அழகு ராணி. தலைவி அம்மா அழகு கண்ணே ரசிக மன்ற அமைக்க வந்தோம். அடி எடுத்து நடந்து வரும் அழகு ராணி, அம்மா அழகு ராணி, எங்க அடி மனசில் குடியிருக்கும் இளைய ராணி. அடி எடுத்து நடந்து வரும் அழகு ராணி, அம்மா அழகு ராணி, எங்க அடி மனசு
காய்ச்சல் குடியிருப்பு இளைய ராணி துடி துடிக்கிற மனசு மெல்ல நடந்து போயே எங்களை சடசடல சரிய வைக்கிற அழகு ராணி தலைவி அம்மா அழகுக்கு நேர் ரசிகன் மன்றம் அமைக்க வந்தோம் அடி எடுத்து நடந்து வர்ற அழகு ராணி அம்மா அழகு ராணி எங்க அடி மனசில் குடியிருக்கும் இளைய ராணி கண்டாலே கண்ணடிக்க தோணாதா கண்ணு ரெண்டும் தன்னாலே லப்பு லெட்டர் போட்டாதா வாயில வைக்கிற கேக்குல பாதிய கையில கொடுக்க கூடாதா எச்சில் பட்டத திங்கிற புண்ணிய எங்களுக்கு வரக்கூடாதா காலேஜ் பாடமெல்லாம் நமக்கு இப்போ ஏறாது எடுத்து நடந்து வரும் அழகு ராணி அம்மா அழகு ராணி எங்க அடி மனசில் குடியிருக்கும் இளைய ராணி துடி துடிக்கிற மனசு மேல நடந்து போய் எங்களை சடசடல சரிய வைக்கிற அழகு ராணி தலைவி அம்மா அழகுக்கு நேர் ரசிகர் மன்றம் அமைக்க வந்தோம் அடி எடுத்து நடந்து வரும் அழகு ராணி அம்மா அழகு ராணி எங்க அடி மனசில் குடியிருக்கும் இளைய ராணி சொக்குது பாக்குற கண்ணுல மில்லி அடிச்சது போலாச்சே கண்ணாடு காலி ரெண்டு தரையில தாமையாது அவன் மேல வச்ச கண்ணு திரும்பி வந்து சேராது கண்ணாடு காலி ரெண்டு தரையில தாமையாது அவன் மேல வச்ச கண்ணு திரும்பி வந்து சேராது எனக்காலே இள மனசு அழகு போல உருகுதடி அடி எடுத்து நடந்து வர அழகு ராணி அம்மோய் அழகு ராணி எங்க அடி மனசில் குடியிருக்கு இளைய ராணி மனசு மேல நடந்து போய் எங்கட சடசடல சரிய வைக்கிற அழகு ராணி எங்க தலைவி அம்மா அடுக்கு நேர் ரசிகன் மன்றம் அமைக்க வந்தோம் அடி எடுத்து நடந்து வர அழகு ராணி அம்மா அழகு ராணி எங்க அடி மனசில் குடியிருக்க ஃபைவ் ஸ்டார் சாக்லேட் சாக்லேட் சாப்பிட்டா பல்லு வலி தான் வரும் பறந்த நட்டி எப்படி வரும் போடா அப்பா எருமாடு மாதிரி வந்து விழறியே உனக்கு மூளை இருக்கா எடுத்து வந்தா செலவாயிருமே அதனால வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன் டே கண்ணா உன் சந்தோஷத்துக்கான காரணம் சொல்றா நான் சந்தேகத்தோட ஹோட்டலுக்கு போனேன்னா சம்பளம் கொடுக்குற போடான்னு சொல்லுவேன் சப்ளையர் சார்னு சொல்லுவேன் சரிதான் போடா இதெல்லாம் உனக்கு புரியாதுடா எங்களா சாக்லேட் தின்னுட்டேன் அடிச்சிருப்பால என்னவா அடிச்ச
I go hotel. I go supply. அப்பாட நல்லா சாப்பிட்ட மாஸ்டருக்கு 100 மில்லி வாங்கி கொடுத்தேன் ரெண்டு முழு கோழியே நெய்யில போட்டு கொடுத்தேன் அப்படியே எலும்போட உள்ள இறக்கிட்டேன் பாலைவனத்து ஓட்டக மாதிரி ஒரு வாரத்துக்கு இருக்கும் மை ப்ராப்ளம் ஓவர் இவர் ப்ராப்ளம் சாப்பிடல ஏன்டா சாப்பிடல காசு இல்ல என்ன காசு இல்லையா முதலாளி தெரியாம கள்ளாப்பட்டில இருந்து 20 ரூபாய் திருடி கொடுத்தனே என்னடா பண்ண அங்க பார்ப்பா என்னடா இது கம்பெனி விளம்பரத்துக்காக மாட்டிருக்கியா காதல கடையாளமா மாட்டிருக்கேன் அதுக்கு வஞ்சனை பண்ணிட்டு பிரியத்தை பிரேம் போட்டு மாட்டி வச்சிருக்கே உனக்கு என்ன வாலிவு கோளாறு ஓவர் ஃப்ளோ ஆயிடுச்சா உன் இதயத்தை இந்த அளவுக்கு இம்சப்படுத்துற அந்த கனவு கண்ணி யாரடா ஐ வாண்ட் டு தட் சீ லேடி கேள் 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 ஒரு நாளைக்கு ஹோட்டல் கூட்டி வாடா அதெல்லாம் பெரிய எடுத்து போனடா கையில காசு இல்லாதப்ப ஸ்டைல் ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டுட்டா ஆமா நீங்க அப்படியே காசோட வந்து தான் கொட்டிக்கிட்டு போறீங்க அடப்பு எங்க சரக்கு மாஸ்டருக்கு 200 மில்லி வாங்கி கொடுத்தா ஒரு கல்யாணத்தை நடத்தி போடலாம் டேய் இந்தியாவுலயே விலைவாசி குறச்சலாக்குறது எங்க ஹோட்டல் தாண்டா அது குறிப்பா ஏன் டேபிள்ல தான் ஃபுல் மீல்ஸ்க்கே 30 பைசா தான் சார்ஜ் பண்றேன் வாங்க போலாம் ஏய் இந்த ஹோட்டலுக்கு போறேன்னு அடம் பிடிக்கிறீங்க இது நம்ம ஹோட்டல் மாதிரி வாங்க ப்ளீஸ் கம் வாங்க இந்த டேபிள் உட்காரலாம் அங்க போய் உட்காருங்க இல்லங்க இங்க உட்காரலாங்க இல்லங்க அங்க போய் உட்காரலாம் இல்லங்க இந்த டேபிளே உட்காரலாங்க ஏங்க டேபிள் கூட புடிவாதம் பிடிக்கிறீங்க இல்லங்க எனக்கு ரொம்ப பிரியமான டேபிளுங்க ரொம்ப ராசியான டேபிளுங்க இங்க உட்காரலாமே டேபிளுக்கும் செட்டிமெண்டா உங்களுக்கு தெரியாதுங்க இந்த டேபிள்ல உட்கார்ந்தா தான் வயிறு நிறைய சாப்பிடவே முடியும் டாரர் வா 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 நீங்களே ஆர்டர் பண்ணுங்க கரண்டி ஆர்டர் பண்ணுங்க நீங்க நான் வெஜிடேரியன் சாப்பிடுவீங்களா அவர் மலசங்கரிய தவிர மத்ததெல்லாம் சாப்பிடுவாரு அவர் என் கஸ்டமர்மா சரி எழுதிக்கங்க மனசுல வச்சிருக்கேன் சொல்லுங்க ஸ்வீட் கார்ன் சிக்கன் சூப் எஸ் சிக்கன் மஞ்சூரியன் எஸ் சில்லி பிரான்ஸ் எஸ் ஜிஞ்சர் ஃபிஷ் எஸ் ஸ்லைஸ் லாம்ப் அண்ட் பாம்பு ஷூட் சிக்கன் பியோங் சைனீஸ் சாப்ஸி யங் சோ நூடுல் யங் சோ ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் ஸ்பிரிங் ரோல் தந்தூரி சிக்கன் அது மட்டும் இல்லம்மா அப்புறம் ரோல் ரொட்டி அதையும் எழுக்கிறீங்க பிளேட் வைக்க இடம் பத்தாது அதனால தான் எது போதும் பிளேட் பிளேட்டுக்கு வேறர் ரெண்டு சிக்கன் ஆர்டர்லாம் கிடையாது எல்லாம் தீந்து போச்சு எந்திரிச்சு போங்க ஏப்பா கடை இழுத்து மூடு சார் முதலாளி வேற பாத்துக்கிட்டு இருக்கான் ஏ முதலாளி பார்த்தா என்ன அது ஒரு மாதிரியான கண்ணு திருஷ்டி பட்டுறோம் சரி ஐஸ்கிரீம் ஊட்டில ஐஸ்கிரீம் சாப்பிட்டா உடம்பு ஒத்துக்காது ஷட் அப் உங்க ஐஸ்கிரீம் தான் கேட்டேன் அட்வைஸ் கேட்கல ஐஸ்கிரீம் வித் பில் கரெக்ட்டா பாத்து போடுங்க சார் பில் கொடுங்க இல்லங்க கொடுங்க ஆம்பளைட்ட கொடுங்க வேணாங்க மிச்சத்த நீயே வெச்சிக்க 5 ரூபாயா இவ்வளவு சாப்பிட்டுக்கோ 5 ரூபாய் தானா இங்க எல்லாம் அரசாங்க வளங்க நானே உங்க முதலாளி கிட்ட கொடுத்தே இது விஷயம் என்னமா என்னமா சார் எஸ் உங்களை எப்படி பாராட்டறதுனே தெரியல சார் எப்படி வேணாலும் பாராட்டங்க ஆனா தமிழ்ல பாராட்டங்க இப்ப என்ன வேணும் இந்தியாவுல விலைவாசி எல்லாம் ஏறிடுச்சுன்னு சொல்றாங்களே அது எவ்வளவு போய் சார் அது ரொம்ப போய் அம்மா போ உங்களுக்கு என்ன வேணும் நான் இவ்வளவு ஐட்டம் வேற எங்கயாவது சாப்பிட்டா 400 ரூபாய் பில் போட்டுருப்பாங்க நீங்க ஜஸ்ட் 4 ரூபாய் 6 ரூபாய் தான் போட்டுருக்கீங்க நீங்க எந்த டேபிள்ல சாப்பிட்டீங்க அதோ அங்க
எல்லாருக்கும் சாவு எம ரூபத்துல வரும், எனக்கு இந்த பொண்ணு ரூபத்துல வந்துருச்சு. இவளை போய் கதலிக்கிறதுக்கு எரும மாட்டா போயிடா. எங்க அந்த குண்ட எல்லாத்துக்கும் பிளேட்ல போட்டு எனக்கு நெத்தியில போட்டிருக்கியடா. ரெண்டு பேரும் சேர்ந்து 400 ரூபாய்க்கு தின்னுருக்காங்க, வெறும் 4 ரூபாய்க்கு பில்லு போட்டிருக்கிய. நீ உருப்படவே நாலு ஓட்டிருந்து சைவர் தானே போடல. டேய், அன்னைக்கு இந்த ஹோட்டல் நடக்கிறத எதையுமே வெளியில சொல்ல மாட்டேன்னு சொன்னியே, நான் அப்ப நம்பலடா. இப்ப எல்லாத்தையும் நம்புறேன். நில்லு நில்லுடா. டேய் நில்லுடா, எங்க ஓடுற? நான் உன்னை குத்த போறேன். குத்த என்னம்மா? பாப்பா குழந்தை நல்லா இருக்கியா? உங்க அம்மா எப்படி இருக்கா? அவங்க அம்மா பிள்ளை பத்திரிச்சு சார். அப்படியா? குத்துறேன்டா. ஹாய் சிபா, நீ என்ன புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக எவ்வளவு பணம் செலவு பண்ணேன் தெரியுமா? 25,000. உன் பிறந்த நாளுக்கு நான் பண்ண மரியாதையா? ஏன் அலட்சியம் பண்ண? சொல்லித்தான் ஆகணுமா? நான் உன்னை புரிஞ்சுக்கணும்னா பணத்தை செலவு பண்ணி பிரயோஜனமே இல்ல, மனசுதான் செலவு பண்ணணும். அதான் உன்கிட்ட இல்லையே. பாவம், நீ என்ன பண்ணுவ? ஏண்டி தூரமா கண்ணா. சரி வாங்க போலாம். அவ பின்னாலே அலையிறியே, என்னெல்லாம் பார்த்தா பொண்ண தெரியலையாக்கும். போடி. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். தம்பி, எங்க அப்பா சம்பாதிச்சது 2 கோடி ரூபாய், நானா சம்பாதிச்சது 1.25 கோடி ரூபாய். 1.25 கோடிப்பா, அத்தனைக்கு ஒரே வாரிசு என் மக திவ்யா தான், தெரியுமா? தெரியாது சார். முனிசிபல் சேர்மனா 3 தடவை நானே இருந்திருக்கேன், அது தெரியுமா? தெரியாது சார். இந்த தடவை லைன்ஸ் கிளப்ல கன்வீனர் நான் தான், அதாவது தெரியுமா? தெரியாது சார். என்ன பத்தி நீ என்னவா தெரிஞ்சு வச்சிருக்க? திவ்யாவோட அப்பாங்கிறது மட்டும் தெரியும் சார். இதையாவது தெரிஞ்சு வச்சிருக்கான? சரி சரி, உன் பேராவது உனக்கு தெரியுமா? தெரியும் சார். என்ன தெரியும்? பேர் என்ன சொல்லுப்பா? பாலு சார. என்ன பாலு? இன்சியல் கிடையாது. அப்பா பேர் தெரியாது? தெரியாது சார். நான் ஒரு அனாத, என்ன வளர்த்த ஆளாக்குனது ஃபாதர் அடைக்கலாம், அவர் மட்டும் எனக்கு அடைக்கலன்னு தரலன்னா நான் எங்கேயாவது எச்சில பொறுக்கிக்கிட்டு இருந்திருப்பேன். என்ன மனுஷன் ஆக்குனதே அவர் தான். எந்த அந்தஸ்தோட என் பொண்ணு மேல ஆசைப்பட்டேன்னு நீங்க கேட்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் உங்க பொண்ணு மேல நான் வச்சிருக்கிற அன்புதான் என்னுடைய அந்தஸ்து. உண்மையான காதலுக்கு அன்பு போதுங்கிற தைரியத்துல தான் நான் இங்க வந்தேன். நான் வரேன் சார். நிலுப்பா, உனக்கு இருக்கிற தகுதியே உன்னுடைய தன்னம்பிக்கை தான், நான் அதை மதிக்கிறேன். என்ன விஷயம்? நம்ம பையன் ஒருத்தனை ட்ரைனிங்ல சேர்க்கணும்ப்பா. சரி, என்கிட்ட சொல்லிட்டல்ல, அவன் சேர்ந்துட்டு தான் நினைச்சுக்க. எங்க பாலு ட்ரைனிங் முடிச்சு வந்த உடனே திவ்யாவுக்கு கல்யாணத்தை முடிச்சிட்டா ஒரு பெரிய பார இறங்கின மாதிரி இருக்கும். நமக்கு நேத்து தான் கல்யாணம் ஆகி இன்னைக்கு ஹனிமூன் வந்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ள நம்ம பொண்ணு கல்யாணத்தை பத்தி நாம பேச வேண்டியிருக்கு பாத்தியா? டைம் எவ்வளவு ஃபாஸ்டா போகுது, என்னால நம்பவே முடியல. உங்களுக்கு வேணா மனசுல மார்க்கண்டேயனை நினைப்பிருக்கலாம், அதுக்காக காலத்தை கைத்த போட்டு கட்டி வைக்கவா முடியும்? இப்ப என்ன எனக்கு வயசாயிடுச்சு நினைக்கிறேன்?
இத பாருங்க நீங்க என்னதான் டை அடிச்சு உங்க வயச மறக்கி பார்த்தாலும் நாளைக்கு திவ்யாக்கு பிறக்க போற குழந்தை உங்களை தாத்தான்னு தான் கூப்பிட போகுது. எங்க இன்னைக்கு டை அடிக்கலையா? தோ வெள்ள முடியல வெளியில் தெரியுது. அப்படியே நான் தாத்தாவானாலும் ஊட்டிலேயே இளமையான தாத்தா நானா தான் இருப்பேன். அப்பா ஏன் பிறக்க போற குழந்தை என்ன தாத்தான்னு சொல்லிட்டு உன் அக்கான்னு சொல்ல போதா? உன்னையும் பாட்டின்னு தாண்டி சொல்லு. அழக ரசிக்கிறதுல உனக்கு என்ன பயம்? ஆமா அண்ணா அழகு மட்டும் தான் தெரியுது. எனக்கு அதுல இருக்கிற ஆபத்து தெரியுது. நீங்க வாங்க அப்படியே. இல்ல நான் வரல. ஐயே உன்ன தைரியசாலி ஆகிறதுக்குள்ள ஏன் உயிர் போடும் போல இருக்கே. வாமா வாடா நான் வரேன். ஆமா போலீஸ் ஆபீசரா பார்க்க நினைச்சவங்க மாமா இப்ப உயிரோட இல்ல. ஒரு நல்ல போலீஸ் ஆபீசரா மட்டும் இல்லாம ஆம்பளை துணை இல்லாத அந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகனாவும் இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். கல்யாணத்துக்கு வந்துருங்க. நிச்சயமா உட்காருங்க. பரவாயில்ல காபி சாப்பிடுங்க. இப்பதான் சாப்பிட்டேன். குங்குமம் எடுத்துக்கங்க. கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துடணும். கண்டிப்பா வரோம். வரோங்க. சீக்கிரமா போங்கடா. ஏத்துறேன் சார். ஹாய் ஹலோ ராஜு. காலேஜ்ல நமக்குள்ள எத்தனையோ பிரச்சனை நடந்திருக்கு. அதெல்லாம் ஸ்போர்ட்டிவ் எடுத்துக்கிட்டு என் கல்யாணத்துல நீ மொத ஆளா இருக்கணும். கண்டிப்பா வரேன். ஹலோ இன்ஸ்பெக்டர் ஹவ் ஆர் யூ? ஹலோ இந்தாடா கண்டிப்பா வந்துடணும். வர வர நீ உட்காரு. என்னடா இன்ஸ்பெக்டர் ஆனா உடனே கண்டுக்கவே மாட்டேங்கிறேன். மறந்துட்டேன்டா. இந்த அப்படி அடா புடிடா என்ன மறக்காம வந்துரு. நேத்து பிறந்த பையா இவனுக்கெல்லாம் கல்யாணம். எங்க அப்பா என்னடா நான் பிறந்ததே மறந்துட்டாரு. அதுக்கெல்லாம் பிராப்தம் வேணும்டா. பிராப்தம் இருந்தாதான் இந்நேரம் பிள்ளையே பத்திருப்பேன். கண்டிப்பா வந்துடணும். மறந்துடாத. ஓகே ஓகே பாய். ராஜு வரட்டுமா? மறந்துடாத. டேய் என் திவ்யாவுக்கு கல்யாணம். ஆமா
நீ ஒரு பொண்ண ஆசைப்பட வேண்டியது, அத வேற ஒருத்தன் அடிச்சிட்டு போக வேண்டியது. ஏன்டா அவன் உடம்புல மச்சமே கிடையாதா? முதலாளி நான் சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க. அவளை பிடிச்சிட்டு இவளை பிடிச்சிட்டுவான்னு சொல்றீங்க. நீங்களே ஒரு பொண்ணு பிடிக்கிறது எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. இவன் வெறும் வாயிடா. என்னடா முறைக்கிறேன்? உன்னை எவ்வளவு ஒருத்தி மதிக்கிறாளா? அட போடா. அட்லீஸ்ட் என்னையாவது அந்த குண்டு பத்மா லவ் பண்ணா. உன்னை ஒரு நாயாவது லவ் பண்ணுச்சா? ஆம்பளையா இருந்தா ஆசைப்பட்டதை அடையணும். அவனும் பத்திரிகை கொடுத்துட்டா, நீ வெக்கம் இல்லாம வாங்கி வச்சுக்கிட்ட. விட்டா கல்யாணத்துக்கு போய் மொய் எழுதிட்டு வந்துருவ போல இருக்க. பொண்ணுங்களோட பழகனா காலம் பூரா வச்சு காப்பாத்தணும்னு கட்டாயம் இல்லைங்க. கட்டு வரி கூட போகலன்னா நமக்கு என்ன கவருத? டேய் நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். ஆம்பளை நிரூபிச்சா அது போதும். ஏன் சொல்றேன்னா, நீ திவ்யாவை தீண்டாம விட்டது நம்ம கேங்குக்கே பெருத்த அவமானமா இருக்கு. பெரியம்மா பத்திரிகை கொடுக்கறதுக்காக வெளியே போயிருக்காங்க. திவ்யம்மா மட்டும் தனியா இருக்காங்க. அவங்க வந்துட்டாங்கன்னா மாச சம்பளம் வாங்கி போலான்னு உட்கார்ந்துருக்கோம். அவங்க கல்யாண பத்திரிகை கொடுக்க போயிருக்காங்க. எப்ப வருவாங்களோ என்னம்மா? நான் தரேன் ஒரு மாசம் ஒரே நாள்ல தரேன். புரியுங்க புரியுங்க. எடுத்துக்க, அத வச்சுக்க, இதையும் வச்சுக்க. காலையில சீக்கிரமா வந்துடு. சரிம்மா. Thank you.
உதவி செய்ய முடியும் பயங்கரமான நடிப்புங்க. நீங்க பிலிம் இன்ஸ்டிட்யூட் ஸ்டூடண்டா? என்னங்க இப்படி முடிக்கிறீங்க? இந்த வீட்டில் நடந்த கொலையும் தெரியும். இனிமே இங்க நடக்க போற கல்யாணமும் தெரியும். ஒத்துக்கிட்டீங்கன்னா கொலகாரங்க மூணு பேரும் ஒன்னா ஒரே வீட்டுல இருப்போம். இல்லன்னா சொல்லுங்க, மூணு பேரும் ஒன்னா ஜெயிலுக்கு போயிருவோம். எது சிறந்த இடம்னு நீங்களே முடிவு செஞ்சுக்கங்க. என்ன வெளியில இருந்தா கௌரவமா பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. ஜெயிலுக்குன்னு போயிட்டா நம்பர் தான். பயங்கரமான பசி. வேர் இஸ் தி கிச்சன்? சாப்பிட்டு வரேன். அம்மா கேஸ் எடுப்போ இல்லை வராங்களா? ஏ சரி, நான் பார்த்து
ஆஃப் பாயில் சாப்பிட்டுங்க. நாட்டுக்கோழி முட்டைங்களா? அம்மா முடிவு செஞ்சாச்சே? என்ன யோசிக்கிறீங்க? ஒரு உயிரை கொல்றதுக்கு ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. ஆனா ஒரு உயிரை காப்பாத்தணும்னா ஆத்தாள மகளும் 1.5 மணி நேரமா யோசிக்கிறீங்க. இதாங்க உலகம். காலையில வரைக்கும் நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க. டேக் யுவர் ஓன் டைம். பயங்கரமான தூக்கம் வேரிஸ்ட் பெட்ரூம். அதையும் நான் தேடணுமா? பெட்ரூம்ல குடிக்கிறதுக்கு சொம்புல தண்ணி வச்சிருப்பீங்களா? அதையும் நான் தான் பார்க்கணுமா? சரி, விருந்தாளியா இருந்தா விழுந்து விழுந்து கவனிப்பீங்க. நான் தான் குடும்பத்தில் ஒருத்தனா என்ன? குட் நைட். குட்ஸ் வண்டியிலே ஒரு நாய் வந்துருச்சு. இன்னொரு மாடியா? என்னடா அது பம்பா போச்சு. மலை மேல வீடு கட்டும் போதே இவ்வளவு மாடி கட்டியிருக்காங்களே, இறக்கத்துல கட்டியிருந்தாங்கன்னு எடுத்து போதுமோ இந்த இடம், கூடுமோ அந்த சுகம், எண்ணி பார்த்தால் சின்ன இடம், எனக்கு போதும் இந்த இடம். லண்டன்ல இருக்கிற என்னோட அண்ணன், என் பொண்ணு கல்யாணத்துக்காக நீ இங்க வந்திருக்க. வெரி குட். நீ தாராளமா இங்க தங்கலாம். தாராளங்கிற வார்த்தைய நீ தப்பா புரிஞ்சுக்க மாட்டேன்னு நான் நினைக்கிறேன். வெரி வெரி குட். உன்னால என் பொண்ணு கல்யாணத்துக்கு எந்த இடைஞ்சலும் வராதே. உங்க ரெண்டு பேராலையும் எனக்கு இடைஞ்சல் வராத வரைக்கும் என்னாலையும் உங்களுக்கு இடைஞ்சல் வராதுன்னு நான் நினைக்கிறேன். அது நமக்குள்ள இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் பொறுத்து. ஒரு பொண்ணை தாய் பேக்கிறது சாதாரணம், ஆனா தெய்வம் பேக்கிறது அபூர்வம். நான் உங்களை தெய்வங்கிறேன். ஆமே கரெக்ட். வேதாந்தி தத்துவம் பேசலாம், ஆனா வேஷக்காரனுக்கு எதுக்கு அதெல்லாம்? புரியல? வேஷத்தை போட்டுக்கோன்னு ஜானகி, விருந்தோம்பல விலைக்கு வித்துட்டீங்களா? பின் என்னம்மா, விருந்தாளிகள் யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்க சாப்பிட்டது போக மிச்சம் மீறி இருந்தா தான் வீட்டுக்காரங்க சாப்பிடுவாங்க. அதுதான் எங்கள் நாட்டு பண்பான் நான் லண்டன் பூரா பேத்திக்கிட்டு இருக்கிறேன். இங்க என்னடானா கதையே கந்தரகோளமா இருக்கு. விருந்தாளிய வீட்டுல வச்சுட்டு ஆத்தாளு மகளும் நல்லா பாத்தி கட்டி இறங்கிட்டீங்க. நல்லா விதவிதமா செஞ்சு சாப்பிடுங்க. ஏன்னா ஜெயிலுக்குன்னு போயிட்டா அப்புறம் வெறும் கேப்பங்களையும் கஞ்சியும் தான். அனுபவத்தை சொல்றேன், காட்டி கொடுத்துட மாட்டேன். ஒரு எசகு பெசகா நடந்துட்டேன்னு வச்சுக்கங்களேன். அதுக்கா சொன்னேன், எப்படி லைஃப்னு பார்த்தாலும் கூட ஒரு 14 வருஷம் விட்டு தீட்டிடுவேன். அப்புறம் பொண்ணு வெளியே வரும்போது அம்மா மாதிரி இருக்கு. உடனே அழுதுருவீங்களே. பாருமா, வெக்கத்தை விட்டு கேட்கிறேன். வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, பயங்கர பசி. ஒரு ரெண்டு இட்லி அப்படியே தட்டில் வச்சு கொடுங்க, இங்கேயே உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன். வருமாள, அம்மாவுக்கு தெரியாம ஒரு ரெண்டு கரண்டு நெய் ஊத்து. எவனோ இடைஞ்சல் பண்ண வந்துட்டான்.
தம்பி. இவர் எங்க அண்ணன். லண்டன்ல இருக்காருன்னு அடிக்கடி சொல்லுவேன்ல. அவர்தான். சொன்னத ஞாபகமே இல்லையே. எங்க அம்மா எவ்வளவோ தரம் சொல்லிருக்காங்க. நீங்க தான் மறந்திருப்பீங்க. இல்லம்மா. குழந்தை யாரன எங்கிட்ட சொல்லவே இல்லையம்மா. தம்பிதான் என் பொண்ணு கட்டிக்க போற மாப்பிள்ள. மாப்பிள்ளையா? ஹே. அப்படியா? உட்காரு மாப்பிள்ள. அப்புறம் என்ன தொழில் பண்றீங்க? போலீஸ். நான் ஏதோ என்சிசி யூனிஃபார்ம் நினைச்சிட்டேன். அது ஒரு 20 வருஷமா லண்டன்ல இருந்த கட்டி தச்சு விட்டு போச்சு. பட் எனிஹவ் ஐ டோன்ட் லைக் இந்தியன் போலீஸ். யா, ஐ லைக் ஒன்லி ஸ்காட்லாண்ட் யார்ட். லண்டன்ல இருந்து ஒரு 600 மைல் இருக்கும். இங்கிலாந்து சிட்டிசனா இருக்கீங்களே, அந்த விசுவாசமா? அதுக்குல தம்பி, நம்ம ஊர்ல யாராச்சும் ஒரு பொருள் காணாம போச்சுன்னு உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தா, கம்ப்ளைண்ட் கொடுத்தவன் செத்து போனதுக்கு அப்புறம் தான் அந்த பொருளை கண்டுபிடிக்கலாமா வேண்டாமான்னு நீங்க எல்லாம் உட்காந்து மீட்டிங் போடுவீங்க. அங்கெல்லாம் அப்படி இல்ல. கம்ப்ளைண்ட் கொடுத்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி அந்த பொருள் வந்து சேர்ந்துரும். அவ்வளவு வேகம், அவ்வளவு சுறுசுறுப்பு. என்னதான் வெளிநாட்டுக்காரனா இருந்தாலும் திறமையை பாராட்டாம இருக்க முடியாது இல்லையா? மாமா, வேகத்துக்கும் கடின உழைப்புக்கும் நாங்க எந்த நாட்டுக்கும் குறைஞ்சவங்க இல்ல. இருக்கிற கொஞ்சம் வசதிகளை வச்சுக்கிட்டு ரொம்ப சிறப்பா ஒர்க் பண்றவங்க இந்தியன் போலீஸ், குறிப்பா தமிழ்நாட்டு போலீஸ். அப்படியா மாப்பிள? இதுவரைக்கும் நீங்க உங்க சர்வீஸ்ல என்ன பெருசா கிழிச்சிருக்கீங்க? இல்ல மாமா, இனிமே தான் கிழிக்கணும். இப்பதான் நான் டியூட்டில ஜாயின் பண்ணிருக்கேன். மாமா, நேத்து நைட்டு ஜெயில தப்பிச்சு ஒண்ண ஆறுமுகங்கிற தூக்கு தண்டனை கைதி மர்மமான முறையில கொலை செய்யப்பட்டிருக்கான். அது கொலையா தற்கொலையான்னு ஒரே குழப்பமா இருக்கு. ஆனா என்ன பொறுத்த வரையிலும் அது ஒரு கொலையாத்தான் இருக்கணும். ஓஹோ, அப்போ இந்த ஜெயில இருந்து தப்பிச்சு வந்தான தூக்கு தண்டனை கைதி ஒருத்தன் சிவசுப்பிரமணியமா என்ன ஆறுமுகம்? ஆமா, அவனை கண்டுபிடிச்சாலும் தூக்குலதான் போட போறீங்க. அவனே செத்துட்டு போறான். ஆமா, அந்த கேஸ கூட நீங்க தான் டீல் பண்றீங்களா? ஆமா, அந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்றது நான் தான். அவனை கொன்ன அந்த கொலகாரனை வித் இன் 10 டேஸ்ல நான் கண்டுபிடிக்கல. என் பேர் பாலு இல்ல. என் தங்கச்சி, ஓ மருமாவ புள்ள அந்த கேஸ கண்டுபிடிப்பாங்க? என்னத்த நம்பிக்கை இல்லையா? நீங்க கண்டுபிடிச்சிடுவீங்க. தங்கச்சி, மாப்பிளைய காக்கா பிடிக்காத. 10 நாள்ல உங்களால அந்த கொலகாரனை கண்டுபிடிக்க முடியாது. 10,000 ரூபாய் பந்தயம். மாமா, 10 நாள் அந்த கொலகாரன் என்னால கண்டுபிடிக்க முடியலன்னா நான் உங்களுக்கு 10,000 தரேன். ஓகே, சேலஞ்ச் சேலஞ்ச். தங்கச்சி, எங்கிட்ட பூரா அமெரிக்கன் டாலர்ஸ் இருக்கு. ஒரு 10,000 ரூபாய் பணம் கொடுமா. அத்தை, அப்படியே எனக்கும் ஒரு 10,000 ரூபாய் கொடுங்க. ஆறுமுகம், தயவு செஞ்சு இந்த ரூமுக்குள்ள மட்டும் வராதே. இது என் தெய்வம் வாழ்ந்த இடம். இத நான் கோயிலா தான் நினைச்சிட்டு இருக்கேன். அப்படியே எக் மினிட். அதையே எடுக்கிற நீ தான் இந்த ரூம் கோயில்னு சொல்லிட்டியே. ஆலயத்துக்குள்ள ஆயுதங்களை வைக்கிறது சட்டப்படி தப்புமா? அதனால தான் எடுத்தேன். இனிமே அந்த ரூமுக்குள்ள வரமாட்டேன். என்னங்க, நாலஞ்சு நாளா பையனா காணும், கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இருக்கீங்களே. என்னடி தொல்லையா போச்சு? அவ என்ன பச்சை குழந்தையா? எங்கேயாவது போயிருப்பான். அவ தலைக்கு மேல வளர்ந்துட்டாலும் நமக்கு குழந்தைதாங்க. எங்க போய் எந்த தகராலாம் மாட்டிக்கிட்டு இருக்கானோ. கொஞ்சம் போலீஸ்க்கு போன் பண்ணுங்களேன். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன், யாரு பேசுறது? நான் பார்லிமெண்ட் மெம்பர் வேலாயுதம் பேசுறேன். சார், உங்களுக்கு தான் போன். வணக்கம் சார். வாழ்வா. என்ன தம்பி, கல்யாண வேலையெல்லாம் நல்லா நடந்துட்டு இருக்குல்ல? கல்யாண பத்திரிகை தான் கொடுத்துட்டு இருக்கேன். முக்கியமான விஷயம் இருந்தா சொல்றேன் சார். ஒண்ணும் இல்ல, என் பையன் நாலஞ்சு நாள வீட்டுக்கே வரல. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிச்சதுல யாரும் தெரியலங்கறாங்க. வீட்ல கூட ரொம்ப கவலையா இருக்காங்க. நான் விசாரிக்கிறேன் சார். தேங்க்யூ தேங்க்யூ.
டிபார்ட்மெண்ட்ல வந்துட்டா என்னென்ன கேஸ் எல்லாம் டீல் பண்ண வேண்டியிருக்கு. நம்ம எம்பி பையன்ல ராஜ் அவனை காணுமா? அப்படியா? அவனால அடுத்தவன் தான் காணாம போவானே தவிர அவன் எப்படி காணாம போவான்? அவ்வளவு மோசமானவனா மாப்பிள்ள? ஆமா சார், பயங்கரமான அயோக்கியன். அப்போ அவன் பண்ண அயோக்கியத்தனமே அவன் அழியறதுக்கு காரணமா இருந்திருக்கலாம்ல மாப்பிள்ள? புரியல மாமா. அட, அவன் ஏதாவது தப்பு பண்ணிருப்பான், யாராவது அவனை தட்டி எறிஞ்சிருப்பாங்க. என்ன திவ்யா உனக்கும் புரியலையாமா? இல்ல யாராவது அவனை சாகடிச்சிருப்பாங்களோன்னு ஒரு டவுட். என்கிட்டயே இதெல்லாம் சொல்றீங்க? ஏய் உக்காரு, மாமா உன கோர்ட்ல வந்து சாட்சியா சொல்ல சொன்னாரு, ஏதோ சஜஷன் கேட்டாரு, அதுக்கு போய் என்ன? நீ எவன் செத்தா எனக்கு என்ன, சாகாட்டி எனக்கு என்ன, என்கிட்ட எதுக்கு அபிப்பிராயம் கேட்கணும்? எந்த கிளவி எக்கேடு கட்ட எனக்கு என்னன்னு நீ வேணும்னா சும்மா இருக்கலாம். ஆனா கொலகாரனை கண்டுபிடிக்க வேண்டியது மாப்பிள்ளையோட டியூட்டி இல்லையோ? ஏன் மாப்பிள்ளை ஏகப்பட்ட கேஸ் வந்திருக்கும் போல இருக்கே. அத ஏன் கேக்குறீங்க சார்? சோ தி பிஸியஸ்ட் போலீஸ் ஆபீசர் இன் இந்தியா. டெய்லி ஒரு கேஸ் வந்துரும். இருக்காரா பின்ன? சொம்பு திருடனவன், செவ்ரேரி குறிச்சவன், பிக் பாக்கெட் அடிச்சவன், பிராத்தல்ல மாட்டிக்கிட்டவன், இந்த மாதிரி ஏகப்பட்ட கேஸ். ஆமா, இந்த ஊர்ல வேற என்ன கேஸ் வரப்போகுது? ஆமா, இருக்கு நடுவில் அந்த தூக்கு தண்ணை கைறி ஹரிகர சுதனை, அது என்னது, அவன் பேர் என்னம்மா? ஆறுமுகம். அது எப்படி அவன் பேரை மட்டும் இவ்வளவு கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கேன்? ஏ, அந்த கேஸ்ல எப்படி மாப்பிள்ள ஜெயிக்க போறீங்க? 10,000 ரூபாய் எனக்கு தான். கோவிந்தா கோ. சார், அது மட்டும் நினைக்காதீங்க, அந்த காசு எனக்கு தான். பரவாயில்ல, வச்சுக்கங்க. ஹண்டிங் போய் ரொம்ப நாள் ஆச்சு மாப்பிள்ள, அப்படி ஒரு ரவுண்ட் போயிட்டு வரேன். கடைசியா ஆப்பிரிக்கன் ஃபாரஸ்ட்ல போனது, அங்க ஒரு யானைய சுட்டம் பாருங்க. கேஸ் போட்டுப்பாங்களே? சுட்ட? ஆனா படல. உங்க மாமாக்கு கிரைம்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் போல இருக்குல்ல? இப்ப நடந்திருக்கிற கொலை கேஸ் ஒரே தலைவலியா இருக்குடா. நீ சும்மா தானே இருக்க? ஏதாவது யோசனை பண்ண வேண்டியதானே? என்னது யோசனை பண்றதா? நான் ஏன் ஊரை விட்டு ஓடியா தெரியுமா? கணக்கு வாத்தியாரு யோசின்னு சொன்னாரு, அன்னைக்கு திருட்டு ரயில் ஏறி வந்தவன் தான், இன்னும் திரும்பவே இல்ல. இப்ப யோசின்னு சொல்லியிருக்க, மறுபடியும் எங்க ஊர் கூட்டிடுவேன். இங்க பாடுறான், மண்டைக்கு வெளியே ஒண்ணும் இல்ல, உள்ளேயும் ஒண்ணும் இல்ல. வேணா நான் 150 கேள்வி இந்த கோட்டையாவது வித்து தரேன், ஆனா யோசின்னு மட்டும் இன்சல்ட் பண்ணாத. சரி சரி பாடா. நினைவுகளை இங்கே கனவுகளாக Thank you.
பாப்பல மாமாவுக்கு என்னாச்சு ஒண்ணு இல்லையே ஒண்ணுமே இல்ல மாமாக்கு மாமாக்கு பல்லு வலி பல்லு வலிக்கா இவ்வளவு பதறீங்க அவங்கவங்க கஷ்டம் அவங்கவங்களுக்கு தான தெரியும் அப்படியே நான் போய் டாக்டர் கூட்டி வரட்டுமா பரவாயில்ல நாளைக்கு பாத்துக்கலாம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேனே நாளைக்கு ஆளுங்க வருவாங்க கல்யாண சமயத்துக்கு வேண்டிய லிஸ்ட் அவங்க கிட்ட கொடுத்துருங்க அத்தை மாமா கிட்ட சொல்லுங்க ஆறுமுகம் கொலை கேஸ்ல ஒரு முக்கியமான தடயம் ஓ மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க ஆம்பளை துணை இல்லாத வீடுங்கிறனால தானே நீ இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்க என் மகளோட மானத்தை காப்பாத்துறதுக்கு தான் நான் கொலை பண்ணேன் அது உனக்கு தெரிஞ்சு போனதுனால ஒவ்வொரு நாளும் எங்களை சாகடிக்க வேண்டாம் இந்த ஒரே அடிய கொண்டுடு மகன் பேர் ரவி அவங்க எப்போ ரெயின்போ பார்ல உட்கார்ந்திருப்பாங்க ஹாய் இவ்வளவு பெருசா இருக்கு கதவு ஹாய் ரம்மகுழா வயசுல பெரியவரா இருக்கீங்க உங்க வீட்டு பச்சை குழந்தையா நினைச்சு பொறுத்துக்கங்க சார் பிளீஸ் தயவு செய்து ஊத்தியா சே தினம் உங்களோட இதே ரோதனையா போச்சு 1942 இருந்து நான் கடை வச்சிருக்கேன் உங்களை மாதிரி அல்ப பசங்களை பார்த்ததே இல்ல ஐயோ வேண்டாம் சார் பிளீஸ் ஆபத்து அதுக்கு வேற மருந்து இருக்கு ஊத்தியா யோ வாடிக்கை அங்க வரோம்ல கிளாஸ் பத்தாதியா பாட்டில கொண்டா மறுபடியும் வேண்டாம் சார் இது தாய்ப்பாசம் மாதிரி எனக்கு மட்டும்தான் புரியும் ஐயோ பாந்தி எடுத்துருவா ஐயோ எடுக்க மாட்டான் சார் அவனுக்கு உடம்புதான் ஒத்தநாடி உள்ளங்கால் வரைக்கும் வயிறு எவ்வளவு ஊத்தினாலும் தாங்குவான் சார் சொல்றது கேளுங்க 50-55 வருஷம் பொறுமையா வாழ்ந்திருக்கீங்க ஒரு 5 நிமிஷம் பொறுத்துக்க கூடாதா ஞான பண்டிதா சண்முகா குமரகுருபரா ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஹலோ ஹலோ வேர் யூ கமிங் ஃப்ரம் லண்டன் பியூட்டிஃபுல் சிட்டி என்னப்பா இதெல்லாம் நீ குடிக்காம இருக்கும்போது பண்ண கூத்து மை மிஸ்டேக் என்ன விளையாடுறீங்களா குடிக்காம இருந்தா போற ஏறி கலாட்டா பண்ணுவா குடிச்சா கரெக்டா இருவானா உதவாங்க போறீங்க சார் விளையாட்டு இல்ல சார் வேணா பாருங்க பாத்தீங்களா
அப்ப இறங்கிச்சனே உனக்கு போதே ஏறு சார் ஆய் யாராவ யாராவ என் முன்னாடி தாடி வச்சிட்டு உட்கார்ந்திருக்கா எல்லாரும் முன்னாடி தான் என் தாடி வைப்பாங்க பின்னாடியா வைப்பாங்க இன்னையே எடுத்து விட்டாயே ஹலோ ஹலோ வேர் ஆர் யூ கமிங் ஃப்ரம் லண்டன் வாட் எ பியூட்டிஃபுல் சிட்டி சொன்னனே கேட்டிங்களா போதை தெரிஞ்சதுன்னா அந்த மாதிரி கலாட்டா பண்ணுவான் தெரியாம இருக்கணும்ங்கிறதுக்காகவே சிரமம் பார்க்காம 650 ரூபாய் சம்பளத்துல நான் வச்சிருக்கேன் வண்டிக்கு வண்டிக்கு போனஸும் தரேன் கேட்டதுக்கு அப்புறம் தான் தர்றான் இல்லாட்டி யூனியன்லடா வைப்பீங்க அது எங்கள் பிறப்புரிமை ஓகே சீ யூ லண்டன் வந்தா நான் உங்களை மீட் பண்றேன் சரி நைஸ் மீட்டிங் இந்தியன்ஸ் குடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா தயவு செய்து என்ன மன்னிச்சுக்கங்க தங்கச்சிங்களும் மன்னிச்சுங்க டே இது அவர்தடா ஐ சி வரட்டுமா சார் சார் இத வெச்சுங்க ஹேர்பின் மண்டல திரும்ப போது போற தெளிஞ்சிரும் வம்பா போயிரும் ஓஹோ थैंक यू சார் மூடி பரவால இருட்டா வைஸ் தி டோர் வைஸ் தி டோர் ஓ வாட் இஸ் திஸ் ஓ மா थैंक यू ஆ வாட் இஸ் தட் வேர் ஆர் யூ கமிங் ஃப்ரம் எக்கில் ஓடாரே ஓ ஸ்வீட் வாடங்கறல்ல ஐ ஹலோ சார் ஆ குடிச்சா குப்புன்னு ஏற மாதிரி மட்டமான பிராந்தி மூணு லாட்ஜ் கொடு என்ன சார் விஸ்கியா ஆமா சார் தைரியமா உட்காருங்க நம்ம பார் தான் மிஸ்டர் ரவி யார் நீங்க என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும் உணர்ச்சி வசப்படாம உட்காரு பங்குனி மாசம் 7ஆம் தேதி பகல் 12 மணிக்கு நல்ல ராகு காலத்துல பிறந்திருக்கீங்க உத்திராட நட்சத்திரம் இங்கிலீஷ்ல உங்க டேட் ஆஃப் பர்த் மார்ச் 21st 1959 இதுக்கு மேல சொல்லணுமா நீங்க யார் சார் நான் லண்டன்ல இருந்து வரலாம் எங்கிட்ட உங்களுக்கு என்ன வேணும் உங்க கிட்ட பர்சனல் மேட்டர் பேசணும் பேசினா உங்களுக்கு நிறைய கிடைக்கும் பணம் பணம் ஏன் அங்கிள் இந்த ஊட்டியில எவ்வளவோ நல்ல எஸ்டேட்லாம் இருக்கு அது எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த எஸ்டேட்டே வாங்கணும்னு அடம் பிடிக்கிறீங்களே இதுல ஏதோ பேக்ரவுண்ட் இருக்கு சும்மா போய் சொல்றீங்க அது இந்த எஸ்டேட்ல வளையற வளைத்துல விட இங்க வேலை செய்யற பொண்ணுங்க ரொம்ப பிரமாதம்னு லண்டன் வரைக்கும் பேசிக்கிறாங்க இவ்வளவு வயசாயிடுச்சு பொண்ணுங்களை பத்தி எல்லாம் பேசுறீங்களே நெசமாவே எனக்கு வயசாயிடுச்சுன்னு நினைக்கிறியா ஓ வயசு தாயா என்ன அங்கிள் தாடி மீசையெல்லாம் நரைச்சிருக்கு அப்ப எடுத்துருவோமா ஆபாயில் ஆறுமுகம் தூக்கு மேடைக்கு போய் தொலைஞ்சு போயிட்டான்னு துணிச்சலா சுத்திட்டு இருந்தீங்களே உங்களை தொலைக்க வந்திருக்க அதே ஆறுமுகம் கணக்கு தீக்காம கண்ணம் மூட விரும்பல அதுக்காத்த கம்பி உடைச்சிட்டு வெளியே வந்துருக்கு அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிடலாமா Thank you.
ரவி ரவி யார் குத்துறது பாஸ்டர்ட்
ஏய் என்ன நின்னுட்ட ஒண்ணு இல்ல இன்ஸ்பெக்டர் சார் இங்கிலாந்துல இருந்து வரப்போ இதயத்தை அங்கே இறக்கி வச்சிட்டு வந்துட்டீங்களா கொலை நடந்த உடனே இன்வெஸ்டிகேஷனா பரவாயில்லையே சுறுசுறுப்பா தான் இருக்கீங்க குட் சார் கொஞ்சம் மனுஷத்தன்மையோட நடந்துக்க முயற்சி பண்ணுங்க குழந்தாய் யாம் லண்டனில் இருந்து இந்தியாவிற்கு வந்தது எமது சகோதரியின் புதல்வி திருமணத்திற்காக தங்களின் கீதா உபதேசத்தை கேட்பதற்காக அல்ல கொலை செஞ்ச தப்புனா நீங்க வாரண்டோட வாங்க நான் வக்கீலோட காத்துட்டு இருக்கிறேன் வாங்க மாப்பிள்ள ரெண்டு ஆப்பாயில் சாப்பிடலாம் வாரண்டோட வரும்போது சாப்பிட்டுக்கிறேன் मनसुटें அந்த நாய் எதுக்கு சுட்டே? நான் ஏன் அந்த நாயை சுட்டேன்னு உனக்கு தெரியல? ஏன் குழந்தை உனக்குமா புரியல? நானும் உயிருக்கு மதிப்பு கொடுக்கறவன் தான். என்ன நாயோட உயிரை விட மனுஷனோட உயிருக்கு கொஞ்சம் அதிகமா மதிப்பு கொடுப்பேன். நான் மட்டும் அந்த நாயை சுடலன்னு வெச்சுக்க. புரியல? புரியவே இல்லையா? உங்க புத்திசாலித்தனத்தை கொண்டு போய் வேற நல்ல இடத்துல போடுங்க. சார் பேசாம லீவ் போட்டுட்டு உங்க கல்யாண வேலைய பாருங்க கொலைகேஸ கண்டுபிடிக்கிறதுக்கு இப்ப என்ன அவசரம் இவ்வளவு அக்கறையா இருக்கிறதுனால தான் நீ இன்னும் பிசியாவே இருக்க போய் உன் வேலைய கவனி சரி சார் பாலே செத்து போன ஆரம்பகத்தோட ரிப்போர்ட் இன்குவெஸ்ட் வந்திருக்கு படிச்சு பாரு என்ன சொல்லிருக்கு படிச்சு பாரு மண்ட காயம் துப்பறியும் கதையெல்லாம் நம்ம படிக்கும் போது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும் மாமா ஏன் மாப்பிள்ள இந்த செத்து போன பாலதண்டா இது என்ன இந்த ஆறுமுகம் ரொம்ப தொல்லை கொடுக்கறானா உங்களுக்கு தெரியாதா அந்த ஆறுமுகம் இன்னும் சாகல ஏன் மாமா நின்னுட்டீங்க காஃப் மசில்ஸ் புடிச்சிருச்சு மாப்பிள்ள நான் பிடிச்சு விட்டுமா வேண்டாம் மாப்பிள்ள எனக்கு எங்க பிடிச்சாலும் என்ன பிரச்சனையா இருந்தாலும் உடனே சரியா போய்டும் அப்ப ஆரம்பிச்சறோம் ஓகே ஆமா ஆறுமுக செத்து போயிட்டான்னு பேப்பர்ல நியூஸ் கொடுத்திருக்கீங்க இப்ப என்னடா உயிரோட இருக்கான்னு சொல்றீங்க குழப்பம் கேஸ்லயா இல்ல உங்க கிட்டயா குழப்பம் அந்த ஆறுமுகத்து கிட்ட தான் முகத்தை கல்லால அடிச்சிட்டா அடையாளம் தெரியாதுன்னு நினைச்சான் பாவம் அவனுக்கு இந்த ப்ளட் குரூப் கைரேகை பத்தி எல்லாம் தெரியாது போல இருக்கு ஏமா நின்னுங்க திரும்பவும் காப்பாத்தல் பிராப்ளமா பாக்க போல ரெண்டு ஆப்பாயில் சாப்பிட்டா சரியா போயிடும் அப்படின்னா யார் தான் செத்து போனது காணாம போனானா எம்பி பையன் ராஜ் அவன் தான் பின்னதுக்காக ஆறுமுக செத்து போனதா பேப்பரில் நியூஸ் கொடுத்தீங்க ஆறுமுகத்தை குழப்பத்தான் அவனை சுதந்திரமா சுத்த வச்சு சுலபமா பிடிக்கிறதுக்காக தான் ஏமாமா தந்திரத்தை ஸ்காட்லாண்ட் யார்ட் என்ன மொத்த குத்துக்கையா எடுத்திருக்காங்க நம்ம இந்தியன் போலீஸோட கம்பேர் பண்ணா அவங்க பச்சா வாங்க அவன் ஆறுமுகம் எதுக்காக எம்பி பையனை க்ளோஸ் பண்ணான் அவங்க ரெண்டு பேருக்கு என்ன மாப்பிள்ள கனெக்ஷன் மாமா இந்த கேள்விக்கு மட்டும் பதில் கிடைச்சிருச்சுன்னா இந்த கேஸ் ஃபைலும் க்ளோஸ் ஆயிடும் அந்த ஆறுமுகமும் க்ளோஸ் ஆயிடுவான் ஹாய் திவ்யு இன்னைக்கு தேதி என்னன்னு தெரியுமோ 13 இன்ன கல்யாணத்துக்கு ரெண்டு நாள் தான் இருக்கு பத்திரிக்கை எல்லாம் கொண்டு போய் ஊருக்குள்ள கொடுக்காம இப்படி கடை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கியே கல்யாணம் ஆயி போச்சுன்னா அப்புறம் இந்த பத்திரிக்கை எல்லாம் காப்பி கடையில போண்டா வடை கட்டி கொடுக்கத்தான் லாய்க்கு கொலை ரகசியமா பண்ணிட்டீங்க
கல்யாணத்தையாவது ஊரை கூட்டி வச்சு பண்றது இல்ல? அத காசு இருக்கிற செலவழிக்க வேண்டியதுதான. பிசுனாரிங்கப்பா. ஆறுமுகம் அங்கிள், இந்த வீட்டை நாங்க ஒரு கோயில் மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம். இதெல்லாம் இங்க குடிக்காத. உங்க அம்மா பரவாயில்ல தாய், அப்பாவோட பெட்ரூமை மட்டும்தான் கோவிலாக்கினாங்க. நீ என்றாலும் இந்த வீட்டையே கோவிலாக்கிட்ட. போற போக்க பார்த்தா ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த தொகுதியே கோயிலாக்கி ஜனங்களுக்கெல்லாம் காவியை கட்டி விட்டுருவீங்க போல இருக்கே. ஏமா, ஆத்தாளும் மகளும் சேர்ந்து ஒரு உயிரையே குடிச்சிட்டீங்க. நான் இந்த பிராண்டியே குடிக்கிறது அவ்வளவு பெரிய பாவமா? ஓ, மருமக செலவாகுமேனு கணக்கு போடுறான். நான் என்னமா பண்றது? மாம சோமனூர்ல இருந்து வந்திருந்தான்னு சொல்லியிருந்தேனா சாராயத்தோட நிப்பாட்டி இருப்பேன். லண்டன் சொல்லிட்ட, ஸ்காட்சில் இறங்க வேண்டியதா போச்சு. ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ண பாரு. அதான் இருக்கா, கடல் கடந்து புழுகுனா காசு செலவாகும்னு சொல்றது. அம்மாட்ட சொல்லி இரண்டு ஆப் பாயில் போட சொல். இது எனக்குல்லம்மா, உன் கல்யாணத்தப்ப தாய் மாம சீர் நான் தானே பண்ணோம், அதுக்கு வச்சு கொடுக்க வேண்டாமா? மறுபடியும் அதே ஸ்டேட்டஸ் பிரச்சனை தான். நீ வேணும்னா சாகிறதுக்கு தயாரா இருக்கலாம், ஆனா ஒன்ன அநியாயமா சாகடிக்கிறதுக்கு உங்க அம்மா விருப்பப்பட மாட்டாங்களே. அம்மா சென்டிமெண்ட் தான் ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. அதை வச்சுதானே இந்த ஆறுமுகமே அங்கிள் ஆயிட்டா? ஆமா, வந்ததுல இருந்து எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இந்த கொலைய நீ செஞ்சயா இல்ல உங்க அம்மா செஞ்சாங்களா? ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டு தள்ளிட்டீங்களா? அம்மா எதுக்கா இந்த கொலைய செஞ்சீங்க? ஏதாவது இல்லீகல் ப்ராப்ளமா? குற்றவாளியை நீதிபதி விசாரிக்கிறத தான் நான் பாத்திருக்கேன். ஆனா அந்த குற்றவாளியை விசாரிக்கிற கொடுமை இந்த வீட்டுல தான் நடக்குது. எங்க அம்மா தான் கொலை பண்ணாங்க. தம் பொண்ணோட மானத்தை விட அடுத்தவ உயிரை எந்த தாயும் பெருசா மதிக்க மாட்டா. குடும்பத்தில் ஒரு பிரச்சனைங்க. வர 22ஆம் தேதி நம்ம தங்கச்சி கல்யாணம். பத்திரிக்கையும் கூட அடிச்சுட்டுங்க. தாலி வாங்குறதுக்கு காசு இல்லைங்க. தாலி இல்லாட்டியும் பரவாயில்லைங்க, மணவரையில மரியாதையா உட்கார வைக்கிறதுக்கு ஒரு சிலையாவது வாங்க வேண்டாமா? அதுக்கும் கூட காசு இல்லைங்க. கண்ண கசை கேட்டு இருந்தா கல்யாணம் நடந்துருமா? அட போயா. யோ, பணம் ஒண்ணு எங்க அப்பாட்ட கேட்க வேண்டியதானே? கேட்காம இருப்பீங்களா? அதெல்லாம் கேட்டேன். அவ காலேஜில் படிச்ச கடனே இன்னும் நீ கட்டல, அதுக்குள்ள கல்யாணத்துக்கு கடன் கேட்க வந்துட்டேன். இதே லட்சணத்துல போயிட்டு இருந்தா நாளைக்கு அவ பிள்ளைய பத்தி வந்தாலும் அதுக்கும் கடன் கேட்பேன்னு சொல்லி கண்டபடி திட்டி போட்டாருங்க. ஒரு ரெண்டாவது நின்று பாத்துனுங்க, ஒண்ணு வேலையாகாதுன்னு தெரிஞ்சது. அப்புறம் வீட்டுக்கு போயிட்டேன். அம்மனி மூஞ்சியை பாத்துனுங்க, அழு கச்சு வந்துருச்சு. நம்ம சுப்பண்ணன் காய்ச்சுவான இந்த வாழைப்பழத்தோடு ஆரஞ்சு பழம் போட்டு அந்த மாதிரி ஒரு 10-12 பாட்டில புடிச்சிட்டு வா. அப்புறம் இந்த கோழி வந்து ஆளுங்களை பார்த்து அனுசரிச்சு வாங்கிட்டு வா. கவலைப்படாதீங்க, காம காமன பிரியாணி ஆக்கி போடுறேன். பாய் கடை பிரியாணி எல்லாம் பிச்சை வாங்கணும். அத நாங்க எல்லாம் சொல்லணும். என்ன நம்பிக்கை இல்லீங்களா? ஆ பாயில அசத்திரம் பாருங்க. சொல்லாத, செய்ய. ஏனே கூப்பிட்டீங்களா? ஆமா, எதுக்கு இந்த அழுகாச்சு? புரியுது, இந்த ஜென்மத்தில இவன் நம்ம கல்யாணத்தை பண்ணி வைக்க போறது இல்ல. வரவன் போறவனுக்கெல்லாம் ஆக்கி போட்டு காலம் போறா நம்ம இந்த அடிப்படையிலேயே கிடக்க வேண்டிதான் அப்படின்னு நீயா ஒரு முடிவுக்கு வந்துட்ட இல்ல? ஆமா, இந்த ஆப்பாயில் ஆரம்பம் சம்பாதிக்க மாட்டானா? சம்பாதித்து விட்டான் பார். அண்ணன் திருடிட்டான்னு பாக்குறியாமா? அடுத்த வர நேரம் நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லாட்டியும் சரி, ஐயர் வந்தாலும் சரி வராட்டியும் சரி, உன் கல்யாணம் நிச்சயம். மோளக்கார வரலன்னு வச்சுக்க, ஆப்பாயில் ஆரம்பம் கச்சேரி தான். தங்கிறது
கண்ணு மண்ணு தெரியாம குடிச்சதுல கணக்கு தெரியல
வீட்ல திவ்யா அம்மா மட்டும் இருக்கும்போது அவ எதுக்கா இங்க வரணும் அதெல்லாம் பெரிய எடுத்த சமாச்சாரம் வாய் மூடு வீட்ல பழைய கலகலப்பே இல்ல ஆமாண்டி பெரியம்மா பேர்ஞ்ச மாதிரி இருக்காங்க அப்படி வீட்ல அன்னைக்கு என்னதா நடந்துறே தெரியல நிவியம்மா வீட்ல தனியா இருந்தாங்க அப்போ பெரியம்மா பத்திரிக்கை கொடுக்கதா வெளியில போயிருந்தாங்க பெரியம்மா வந்ததுக்கு அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் சம்பளம் வாங்களானே வீட்ல தனியா உட்கார்ந்துட்டு இருந்தோம் அப்போ அதுக்கு அப்புறம் என்ன நடந்தது மறுநாள் கல்யாண பத்திரிக்கைலாம் கிழிஞ்சு கிடந்ததுங்க அத நான் தான் வாரி எடுத்துட்டு போய் வெளியில போய் போட்டேன் என்னம்மா கல்யாண பத்திரிக்கைலாம் இப்படி கிழிஞ்சு கிடக்குதுன்னே உன் வேலைய பார்த்துட்டு வாயை மட்டும் வெளியில போடின்னாங்க அதுக்கு முன்னாடி அண்ணம்மா கோவப்பட்டு நாங்க பார்த்தது இல்லைங்க நான் உங்களை விசாரிச்சத யாருக்கும் சொல்லக்கூடாது என்ன சரிங்க விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்ல முடியாம எனக்குள்ளேயே தவிச்சுக்கிட்டு இருக்கேன் என் மனசுக்குள்ள இருக்கிற பாரத்தை இப்போ உங்ககிட்ட சொல்ல போறேன் செத்து போன ராஜா காலேஜில் படிக்கும்போது திவ்யா மேல காதலா இருந்தான் என்னைக்கு நான் கல்யாண பத்திரிக்கை கொடுத்தனோ அன்னைக்கு தான் அவன் காணாம போயிட்டான் அதுக்காக மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போட்டியாக்கா டேய் அவ அன்னைக்கு ராத்திரி திவ்யா வீட்டுக்கு போயிருக்கான் உனக்கு எப்படி தெரியும் அவங்க வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரனையும் வேலைக்காரியும் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் அவன் வந்ததுக்கு சாட்சி சொன்னாங்களே அவன் செத்ததுக்கு சாட்சி சொன்னாங்களா இல்ல அப்புறம் என்ன ஆனா அந்த வீட்டுக்கு போனதுதான் அவன் சாவு காரணமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் எப்படி எப்படி டேய் அவன் குடிவீரில அவங்க வீட்டுக்கு போயிருக்கான் அங்க அவன் திவ்யா கிட்ட தவறான முறையில நடந்திருக்கான் தன் மானத்தை காப்பாத்திக்கிறதுக்காக திவ்யா ஏன் அவனை கொலை செஞ்சிருக்கூடாது இல்ல தன் மகனோட மானத்தை காப்பாத்துறதுக்காக திவ்யாவோட அம்மாவை ஏன் அவனை கொலை செஞ்சிருக்கூடாது தட்ஸ் மை க்வெஸ்சன் தட்ஸ் மை பிளடி அதுக்கு என்ன சாட்சி வச்சிருக்க அதான் இல்லையே அவங்கள போய் விசாரிக்க வேண்டியதானே எப்படிடா நான் எப்படிடா பின்ன என்ன வெறும் யோகத்தை வச்சுக்கிட்டு வண்டி ஓடலான்னு பாக்குறியா டேய் கதை எழுதுறவனுக்கு யோகம் மட்டும் போதும்டா ஆனா காக்கி சட்டை போட்டுருக்கவனுக்கு சாட்சி வேணும் நீ அந்த பொண்ணுகளுக்கு தாலி கட்ட வேண்டியவன் கைவளம் போடுறத பத்தி பேசிக்கிட்டு இருக்க நான் தான் சுமாரான காமெடியன் நினைச்சேன் நீ பெஸ்ட் காமெடியன்டா சேச்ச போய் வேலையை பாடுற வணக்கம்மா வாங்க சார் உங்களுக்கு ஒரு ஃபோன் வந்திருக்கு நீ அட்டெண்ட் பண்ண திவ்யா உங்ககிட்ட பர்சனலா பேசணுமா இதா வரேன் எக்ஸ்கியூஸ் மீ ஹலோ நான் பாலாஜி பேசுறேன் நான் திவ்யா பேசுறேன் என்ன திவ்யா எப்படி இருக்க கல்யாண வேலை எல்லாம் நல்லா நடக்குதா அதெல்லாம் இருக்கட்டும் தயவு செஞ்சு கொஞ்ச நாளைக்கு இந்த ஊர்ல இருக்காதே எங்கயாவது வெளியூர் போயிடு ஊரை விட்டா நான் தான் நாளைக்கு நாட்டை விட்டு போக போறேன்னு உனக்கு விஷயம் தெரியாதா எனக்கு ஸ்டேட்ஸ்ல எம்பிஏ சீட் கிடைச்சிருக்கு நான் நாளைக்கு அமெரிக்கா போறேன் ஆமா நான் எதுக்காக ஊரை விட்டு போனும் உன்னை கொல்றதுக்காக ஒருத்த வெறி பிடிச்சாலேரா என்ன கொல்ல நினைக்கிற ஒரே ஒருத்த ஆஃப் பாயில் ஆரம்பிக்கும் அவன் தான் செத்து போயிட்டானே இல்ல அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான் திவ்யா ஹலோ ஹலோ திவ்யா திவ்யா லட்சணமா இருக்காம ஏன் இப்படி அடிக்கடி சிக்கல மாட்டிக்கிற கூட படிச்சவனோட உயிரை காப்பாத்திட்டு சந்தோஷமா ஒரு மனுஷனை காப்பாத்தலாம் ஆனா ஒரு மிருகத்தை காப்பாத்த கூடாது மானத்துக்கா நீ உள்ள போராடிக்கிட்டு இருந்தப்போ உங்க அம்மா கத்திய கீழே போட்டுட்டு கதவை சாத்திட்டு வெளியில காவலுக்கு நின்று இருந்தா உனக்கு எப்படி இருந்திருக்கும் இப்ப எனக்கு அப்படித்தான் இருக்கு கொலை செய்யறதுக்காக ஆண்ட வந்து ஆரம்பத்தை படைக்கலாமா
ஆனா அவنده இந்த கொலையை செய்ய வைக்கிறான் பட் ஒன் திங் இப்ப அந்த ஆண்டவனே வந்தாலும் கூட அவன் ஃப்ரெண்ட் எங்க கிட்ட இருந்து காப்பாத்த முடியாது மைண்ட் இட்
அருமுகம் அருமுகம் என்ன கொல்றதுக்கா நீ கத்தியோட வந்த அந்த கத்திய கொடுத்து நான் உன்னை காப்பாத்தினேன் சொல்ல அருமுகம் சொல்லு நான் கெட்டவனா அப்படி பார்த்தா உலகத்துல எல்லாரும் கெட்டவங்க தான் ஆனா எல்லாருக்கும் கெட்டவங்களா இருக்கிறது இல்ல சீதா உனக்கு மட்டும் தங்கச்சி இல்ல எனக்கும் தங்கச்சி தான் நான் சொல்றத நம்ப அருமுகம் எங்களுக்காக நீ சாராய் வாங்க கடைக்கு போனதும் பார்லிமெண்ட் மெம்பரோட பையன் ராஜா அங்க வந்தான் நீ வெளியே போயிருக்கிறதையும் வீட்டுல உன் தங்கச்சி தனியா இருக்கிறதையும் அவன் தெரிஞ்சுக்கிட்டான் உன் தங்கச்சியை பார்த்ததும் அவன் பத்தி மாறிடுச்சு போராடியும் அவளோட மானத்தை காப்பாத்த முடியல நடந்த உண்மைகளை உங்ககிட்ட சொல்றதுக்கு முன்னாடி நீ ருத்ரமூர்த்தி கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்ட இப்ப சொல்ல ஆரம்பிக்கும் இதுக்கு மேல ஏதாவது நம்பிக்கை இல்லனா இந்தா உன் கையால என்ன கொன்னுடு 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 ஆரம்பிக்கும் மருமக உத்தியோகத்துக்கும் பயப்பட வேண்டியிருக்கு அருமுகம் உன்ன மாதிரி அடுத்தவங்களை கொலை பண்றதுக்காக மிருகம் மாதிரி நாங்க அலையல ஒரு மிருகத்துக்கிட்ட இருந்து என் மகளோட மானத்தை காப்பாத்துறதுக்காக அந்த கொலையை செஞ்சேன் என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு பேர் கொலை இல்ல தாய்ப்பாசம் தாய்ப்பாசத்துக்கு தண்டனை தூக்கு கயிறுனா அதுக்கும் இந்த தாய் தயாராயிட்டா நடந்ததையெல்லாம் என் மருமகிட்ட சொல்ல போறேன் என்ன அவர் நம்பினார்னா என் மக கழுத்துல தாலியை கட்டட்டும் இல்ல என் கழுத்துல தூக்கு மாட்டட்டும் அப்போ கொலை பண்றதுக்கு வெறி மட்டும் காரணம் இல்ல பாசமும் கூட ஒரு காரணமா இருக்கலாம்னு தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே தேங்க்யூ வெரி மச் அது ஒரு தாய்க்கு மக மேல இருக்கிற பாசமா இருந்தா என்ன இல்ல ஒரு அண்ணனுக்கு தங்கச்சி மேல இருக்கிற பாசமா இருந்தா நான் ஏங்க அதை பத்தி சொல்றேம்மா ஆமா சரணாகிறதுன்னு முடிவானதுக்கு அப்புறம் நீங்களே போகாம உங்க மருமகனே வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போனா அது அவர் பாக்குற உத்தியோகத்துக்கு ஒரு கௌரவமா இருக்கும் நாங்க கட்டிக்கிட்ட பந்தயத்துக்கு ஒரு மரியாதை கிடைச்ச மாதிரி இருக்கும் போன் பண்ணுமா ஏன்னா உங்களுக்கு பிடிச்சோ பிடிக்காமலையோ ஒரு ஆறு ஏழு நாளா உங்களுக்கு அன்னபீஷல் அண்ணனா வாழ்ந்துட்டேன் நிச்சயமா காலையில தாய் மாமஸ்தானத்துல இருந்து தாலி எடுத்து கொடுக்க முடியாது கைவலங்க எடுத்து கொடுத்த கௌரவம் மாதிரி மிச்சமா ஓகேதானே இன்ஸ்பெக்டர் பாலு நீங்க தேடிட்டு இருந்த கொலகாரன் நாளைக்கு மத்தியானம் 12 மணிக்கு அவனே போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சரண்டர் ஆயிரும் ஓகே நீங்க யார் பேசுறது அந்த கொலகாரன் தான் நீங்க சரண்டர் ஆகணும்
ஒரு நாட்டு பொட்டு தான் நீங்களா வந்து புடிப்பீங்கன்னு வெயிட் பண்ணி பார்த்தேன் மனுஷனுக்கு செம போர் அடிச்சிருது சரி ஏன் உங்களை டிஸ்டர்ப பண்ணணும்னு தான் நானே வந்து சரண்டர் ஆகலாம்னு ஒரு முடிவு பண்ணேன் நான் சொல்றது கேளு இது பாரு கொஞ்ச நேரத்துக்கு சும்மா இருமா கொஞ்சம் போய் சொல்ற ஹர்மோ நான் சொல்றது கேளு பேசி பேசி எந்த கொலைகாரனும் தான் கொலை செய்யலங்கற பொய்யத்தா சொல்லுவான் கொலை செஞ்சவன் உண்மையை ஒத்துக்க மாட்டான் ஒத்துக்கிட்டா தண்டனையில இருந்து தப்பிச்சிக்கலாம்னு சொல்றியா துணிஞ்சவனுக்கு தூக்கு மேட பஞ்சு மெத்தேன வசனம் பேசுற அளவுக்கு நான் ஒண்ணு வீரபாண்டிய கட்டப்பமன இல்ல ஆனா தர்மத்துக்கா தலைய கொடுக்க தயாரா இருக்கிற ஒரு நியாயமான மனுஷன் நாளைக்கு மத்தியான 12 மணிக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல காத்துக்கிட்டு இருப்பேன் அதானே 12 மணி முகூர்த்த நேரமா உங்களுக்கு நாளைக்கு 10 மணிக்கு முகூர்த்த நேரம் இல்லையா அது டிஸ்டர்ப ஆக கூடாதுங்கற காத்தா ஒரு 2 hour பொறுத்து ஸ்டேஷனுக்கு வர நீ எதுக்கு வலிய வந்து சரண்டர் ஆகணும் விசாரிக்கிறதுக்கு கோர்ட் இருக்கு தம்பி சரண்டரானா சைலண்டா அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளிருக்கு தான் உனக்கு சம்பளம் ஆமா நாளைக்கு உனக்கு கல்யாணம் இல்ல வசதி இருக்கிறவங்க எல்லாம் என்னென்ன பரிசு தருவாங்க நான் வசதி இல்லாத அதனால தான் என்னையே பரிசாத்தேன் ஒரு சின்சியரான போலீஸ் ஆபீசருக்கு ஒரு கொலகாரம் கிடைக்கிறத விட சிறந்த பரிசு இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க தட்ஸ் அப்சல்யூட்லி கரெக்ட் தென் குட் நைட் निरूपिका சரிங்க நீங்க செஞ்சது கொலைன்னு சொல்லி உங்களை தூக்கலயே போறாங்கன்னு வெச்சுங்க உங்களுக்கு என்ன ஒரே நிமிஷத்துல போய் சேர்ந்துருவீங்க ஆனா உங்க மருமகனை நினைச்சு பாருங்க இப்படி எல்லாம் தான முத்தம் கொடுத்திருப்பான அவன் ஒவ்வொரு வினாடி செத்துக்கிட்டு இருப்பானே அது அவனுக்கு இவளுக்கு நீங்க வாங்கி தர ஆயில் தண்ணி இல்லையா என்ன ஆறுமுக சொல்றது கரெக்ட்னும் படுது ஆனா ஒத்துக்கிறது கஷ்டமாவும் இருக்குது அதனால தான் நீங்க தெய்வம் ஏற்கனவே நான் செஞ்ச கொலைகளுக்காக எப்படி என்ன தூக்கல போடத்தான் போறாங்க இப்ப இந்த கொலை ஏத்துக்கறங்காட்டி ஸ்பெஷலா மறுபடியும் என்ன சாகடிக்கவா முடியும் ஆனா அதே அந்த வீட்டுக்குள்ள வந்து ஒரு தெய்வத்துக்கு அண்ணனா வாழ்ந்த சந்தோஷத்தோட செத்து போறோமா இப்படி செத்து போறோமா என்னங்க இவ்வளவு தூரம் கேட்கற ஒண்ணுமே சொல்ல மாட்டேன் ஆத்தாள் மாள் மூஞ்சி மூஞ்சி பாத்திட்டு இருந்தா எப்படி விடுஞ்சா கல்யாணம் எல்லாம் அப்படி அப்படியே கிடக்குது நீங்க விடும்னா சும்மா இருக்கலாம் தாய் மாமா நான் சும்மா இருக்க முடியுமா வேலையை கவனிக்கணும் எந்திரிச்சு போய் மூஞ்சி கழுவுங்க
என்ன மாப்ள கல்யாண தண்ணிக்கு லட்சணமா மனவரையில குறம் இப்படி அலைஞ்சிட்டு இருக்கீங்க ஒரே டென்ஷனா இருக்கு மாமா கல்யாணம் தான் டென்ஷன் இருக்க தான் செய்யும் கல்யாணத்துல யாருக்கு டென்ஷன் முன்னாலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா சொல்ல மறந்துட்டேன் பாத்தீங்களா ஒரு 10000 ரூபாய் கொடுங்க எதுக்கு பந்தயத்தலாம் வின் பண்ணேனே வின் பண்ணிட்டீங்களா எப்படி சொல்றேன் இன்னைக்கு பகல் 12 மணிக்கு போலீஸ் ஸ்டேஷன் வந்து சரண்டர் ஆயிட்டேன் அந்த கொலைகாரனே ஃபோன் பண்ணி சொன்னான் அப்படினா நீங்க எனக்கு ஒரு 10000 ரூபாய் கொடுங்க எதுக்கு பாப்ளே நீங்களே அந்த கொலைகாரனை தேடி கண்டுபிடிச்சு அவன் கையில விலங்க மாட்டிருந்தீங்கன்னா நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் அவனே சரண்டர் ஆயிருக்கா உண்மையிலேயே ஜெயிச்சிரு அவன்தான் ஆனா அவன் கையில 10000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஜெயிலுக்குள்ள வட்டி குட்டி ஜெயிலையே கெடுத்துடுவான் என்ன நம்ம ரெண்டு பேருக்குள்ள நீங்க தோத்துட்டீங்க அதனால நான் ஜெயிச்சிருக்கேன் 10000 ரூபாய் கொடுங்க மாமோய் சொன்ன பண்ணி நீங்க ஜெயிச்சிட்டீங்க இந்தாங்க 10000 ரூபாய் இத கல்யாண பரிசா வெச்சுக்கு थैंक यू மாமா 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 என் கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க அந்த கொலைகாரன் யாரும் உங்களை காட்ட வேண்டாமா ஆ உங்களோட வரணும் இல்லையோ உங்களுக்கு முன்னாடி நான் ஸ்டேஷன்ல இருப்பேன் அவனை பார்க்கணும்னே எனக்கு அவ்வளவு டென்ஷன் மாப்ள மாப்ள அடுத்த கேஸியாவது நீங்களே சுயமா தேடி கண்டுபிடிங்க ஓகே தாலி கட்டி फादर मामा इंगे ना पाकलिए इंगे तो नहीं रहना रे इप्पो इंगे पैर परे மிஸ் ராவ் பைல் ஆறுமுகம் சாரி அங்கிள் ஒரு மருமகனா இன்னைக்கு காலையில அவங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்டினேன் ஒரு போலீஸ் ஆபீசரா குற்றவாளி கையில விளங்க மாட்டினேன் ஐ லைக் இந்தியன் போலீஸ்